श्री ललिता सहस्रनाम स्तोत्रम श्लोकम 127 इंद श्लोकतोड अर्थम विश्वगर्भा स्वर्णगर्भा वरदा वागदीश्वरी ध्यानगम्या परिच्छेद्या ज्ञानदा ज्ञान विग्रहा इंद श्लोकतले एट्टु नामाकल विश्व गर्भा சகல பிரபஞ்சத்தையும் தனது கர்ப்பத்தில் வைத்திருப்பவள் இந்த விஸ்வத்தையே தனக்குள்ளே தாங்குபவள் அப்படிங்கிறது இங்க அர்த்தம் ஸ்வர்ண கர்ப்பா யாக குண்டத்திலேந்து பெரிய தங்க தட்டுல அம்பாள் தோன்றினா இப்படி அக்னி குண்டத்திலேந்து வந்ததுனால ஸ்வர்ண தாம்பாளத்துல தோன்றினதுனால ஸ்வர்ண கர்ப்பா அப்படிங்கிற திருநாமம் அவரதா வரதா அப்படிங்கிறது வரங்களை அளிக்கக்கூடியவள் அவரதா அவரர்கள் அப்படின்னா அசுரர்கள் அசுரர்களை அழிக்கக்கூடியவள் தண்டிக்கக்கூடியவள் அவரதா வாகதீஸ்வரி வாக்குக்கு ஈஸ்வரியாக அக்ஷரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக திகழ்பவள் தியானகம்யா தியானத்தால் அடையக்கூடியவள் மனம் புத்தி அப்படிங்கிற அந்த கரணங்கள் எழுப்பக்கூடிய எண்ண அலைகளை நிறுத்தி ஒதுக்கி நமது மனசை வந்து ஒருமுகப்படுத்துவதே தியானம் முறையாக தியானம் பண்ணினா அம்பாளை கண்டிப்பா அடையலாம் தியான கம்யா அபரிச்சேத்யா அளவிட முடியாதவள் மாற்றங்கள் இல்லாதவள் நிரந்தரமானவள் தேசம் காலம் இப்படியெல்லாம் அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது இதிலெல்லாம் அடங்கி வைக்கவும் முடியாது அபரிச்சேத்யா ஞானதா ஞானத்தை தருபவள் ஞான விக்ரஹா ஞானஸ்வரூபமாகவே இருப்பவள் ஞானத்தை ஒரு வடிவம் அமைச்சா அதுதான் அம்பாள் அம்பாள்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கறா அம்பாளோட ஸ்வரூபமே முழுக்க முழுக்க ஞானஸ்வரூபம் காலஹஸ்தியில இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஞான பிரசுராம்பிகா அப்படிங்கிறது தான் பெயர் ஞான பூங்கோதை ஞானஸ்வரூபமாக ஞான விக்கிரகமாக இருப்பவள் சகல பிரபஞ்சத்தையும் தனது கர்ப்பத்தில் வைத்திருப்பவள் ஹிரண்ய கர்ப்ப ரூபமானவள் அசுரர்களை தண்டிக்கிறவள் வாக்கிற்கு ஈஸ்வரி தியானத்தால் அடையக்கூடியவள் அளப்பரியவள் அதாவது அளவிட முடியாதவள் ஞானத்தை அளிப்பவள் ஞானமே ஸ்வரூபமாக உடையவள் இது 127வது ஸ்லோகத்தோட அர்த்தம்